வணக்கம், வெல்கம் டு தமிழ் பண்ணுங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிஜியனோட ஹேண்டி சாப்பர் மினி அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது 2 weeks முன்னாடி நான் வாங்கினேன். ஸோ இப்போ நான் 2 weeks யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகேவா நாட் ஓகேவா அப்படிங்கிறத ஒரு டெமோ மாதிரியும் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த சாப்பர் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து அதோட லிட்டு. அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு ஷார்ப்பான இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் இதில் வந்து இவ்வளோ அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். லைக் ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கேரட், குக்கும்பர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபைனாக நம்ம இது பண்ணணும், சாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், இல்லை நல்லா இந்த இதில் சாரி இங்கே பாருங்கள், நல்லா ரோப்பு. ஸோ நம்ம இதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இங்கேயும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஸோ இது மூவ் பண்ண, இது வந்து நம்ம மூவ் பண்ண அங்கே வந்து அந்த கத்தி வந்து அந்த பிளேடு வந்து சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ அது மூலயமா என்ன ஆகும்னா அந்த ஆனியன் வந்து நல்லா கட்டாது. இதுதான் நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 something 250 அந்த மாதிரி வருது. ஸோ நல்லாயிருக்கு. நானும் நிறைய சாப்பை யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஸோ இதில் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே மூவ் ஆகாது, இது வச்சோம்னா ஃபிக்ஸடாக அப்படி நின்றுக்கும். ஸோ நம்ம செய்கிறப்போ உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது, கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் பாப்பா தான் வந்து கட் பண்ணுறான். அது வந்து அவ்வளோ ஈஸி தான், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கட் பண்ணுறது. எவ்வளோ ஈஸி பாருங்கள், எங்கள் பொண்ணு தான் வந்து சாப் பண்ணிகிட்ருக்கா. அது வந்து பிடிச்சி வந்து நம்ம இழுத்துட்டே இருக்கணும். புல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது ரோல் ஆகிட்டே இருக்கும், அந்த பிளேடு வந்து உள்ளே வந்து சுத்தம் நல்லா. அது சுத்த சுத்த வந்து என்னாங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரு நாலாக கட் பண்ணி போட்டிருக்கணும். இப்போ வெங்காயத்தை வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் ரெண்டாக, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாலாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சாப் பண்ணோன்னா ரொம்ப 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 ஃபைனாக இருக்கும். கிரேவிக்கெலாம் நம்ம ரொம்ப ஃபைனாக இது பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த திக்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி போட்டு கட் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் ஃபைனாக வந்து சாப் பண்ணோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. சில இதெல்லாம் நம்ம இங்கே தேங்காய் துருவுற மாதிரி சுத்துற மாதிரி இருக்கும் அந்த சாப்பர்லாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆடிட்டே இருக்கும். இது அந்தளவுக்கு ஆடாமல் கரெக்டாக நம்ம வச்சோன்னா நின்றது. ஸோ நம்ம வந்து நம்ம அந்த புல் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து ஆனியனும் இதுவும் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு இது பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் கட் பண்ணிகிட்ருந்தேன். இது கேரட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்விச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிடவே முடியாது, தனித்தனியாக நிற்கும். பசங்க அப்படியே எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியவே இல்லை, நல்லா பைண்டாகி இருந்தது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். கேரட் கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம். கேரட், அப்புறம் குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து மைனமிஸ் மிக்ஸ் பண்ணி